ரெண்டு தீமத்தியோ 1:12 நாம் வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னால் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த வசனத்துல பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்தவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். தோ நம்முடைய விசுவாசம் எப்படி, யார் மீது நாம் வைத்திருக்கிறோம், இயேசு யார், அவரை குறித்த அந்த அறிவு வரும்போது நமக்கு அந்த விசுவாசம் நமக்கு கிரியை செய்கிறது. உலகத்தை படைத்தவர் தன்னுடைய வார்த்தைகளினாலே, பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை படைத்தார், வானத்தையும் பூமியையும் சகல பறவைகளையும் விலங்குகளையும் எல்லாவற்றையும் தேவன் படைத்தார். அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி எல்லாவற்றையும் தேவன் படைத்தார். நம்மையும் தேவன் அவருடைய மனுஷ அவருடைய சாயலாகவே தேவனுடைய சாயலாகவே மனிதனையும் தேவன் படைத்தார். அப்படி இப்ப ஒன்றுமே இல்லாமல் இந்த பூமி வெறுமையாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஒன்றுமே இல்லாத இடத்திலே தேவன் தன்னுடைய வார்த்தைகளினாலே சகலத்தையும் நேர்த்தியாக படைத்தார். அப்படிப்பட்ட தேவன் மீது நம்முடைய விசுவாசம் இருக்கிறது. சூரியன் அதுக்காக வைக்கப்பட்ட அந்த இடத்திலே சூரியன் இருக்கிறது. பகல் வருகிறது, இரவு போகிறது. இதை நாம் சங்கீதம் 19 நாம் பார்க்கிறோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. பகல் வருகிறது, இரவு வருகிறது. அதிகளுக்கு பேச்சுமில்லை, ஒன்றுமில்லை. அவர்கள் நான் சூரியன் என்று அது சொல்லுகிறதில்லை. ஆனால் அதை பற்றி இந்த உலகம் ஃபுல்லா அதனுடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் ஒலிக்கிறது. சூரியனும் நுழைய முடியாத சில இடங்கள் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, நம்மளுடைய மனோபாவனங்களிலே மாற்றங்களை கொண்டு வருகிறது. நாம் எதையும் தேவனுடைய வார்த்தையின்படி சரியாக பார்ப்பதற்கு தேவனுடைய ஞானம் நமக்குள் ஒளியாக இருக்கிறது. தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அதே போல அவரை நாம் விசுவாசிக்கும் போது அந்த ஒளி மனுஷனுக்கு தந்த ஆவியாக இருக்கிறது. அந்த ஒளியின் மூலமாக நாம் தேவனை அறிகிற அறிவிலே இன்னும் முன்னேறி சென்று தேவன் யார் என்பதை நாம் அறியும் போது அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளாக பெருக ஆரம்பிக்கிறது. விசுவாசித்தவளே பாக்கியவதி, விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று இந்த விசுவாசத்தை பற்றின இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது, கண்டிப்பாக கொண்டு வரும். தானியேல் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், அதிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொண்டு சென்று அவர்கள் அக்னி சூளையிலே போடுகிறார்கள். 7 அக்னி சூளையிலே அவர்களை கொண்டு போய் போடுகிறார்கள். அந்த இடத்திலையும் தேவன் அவர்களோடு கூட உலாவி அவர்களை எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுவிக்கிறார். அவர்கள் மீது அக்னி மனம் கூட வீசவில்லை. தோ அந்த தேவன், அப்படிப்பட்ட ஒரு தேவன், உன்னுடைய விசுவாசம் இன்று சோதிக்கப்படுகிறதா? நாம் நினைத்து கொள்ள வேண்டும், அக்னி சூளைக்குள்ளே கொண்டு போய் போட்டாலும் நான் பொன்னாக விளங்குவேன். நிச்சயமாக தேவன் என்னோடு கூட இருந்து என்னுடைய எல்லா கட்டுகளையும் விடுவித்து என்னை வெளியே கொண்டு வருவார். நான் பொன்னாக விளங்குவேன் என்ற அந்த விசுவாசம் நமக்குள் வர வேண்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எதிர் உலகத்தினுடைய சகல எல்லா இடங்களிலும் லாஸ்ட் வரைக்கும், கடைசி பரியந்தம் வரைக்கும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். ஹலலூயா, ஹலலூயா. அப்படிப்பட்ட தேவன் மீதுதான் நாம் விசுவாசம் வைத்திருக்கிறோம். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். தானியலின் தேவன் தானியலை கொண்டு சென்று சிங்க கபிக்குள்ளே கொண்டு போய் போட்டார்கள். ஆனாலும் அந்த இடத்திலும் கூட சிங்கத்தின் வாய்களை தேவன் கட்டினார். தேவ
தூதர்களை அந்த இடத்திற்கு அனுப்பினார். தானியலின் தேவன் சிங்க கெபியிலிருந்து நம்மளை விடுவிக்கிறவர், அக்கினி சூளையில் இன்று நம்மளை விடுவிக்கிறவர், ஆகாயத்தையும் பூமியையும் மனுஷனையும் இந்த உலகத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மீது நாம் விசுவாசத்தை நாம் வைக்கிறோம். அதே போல நாம் பார்க்கிறோம் பேதுருவோட வாழ்க்கையிலே, அவனுடைய வாழ்க்கை ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவன் அந்த ஃபுல் இரவு முழுவதும் அவன் வலையை போடுகிறான், ஒரு மீன் கூட அவனுக்கு அகப்படவில்லை. அவனுடைய வாழ்க்கை ஒரு தோல்வியாக இருக்கிறது, இனிமே நாம் என்ன செய்வோம் என்ற மனநிலைக்குள்ள வந்திருப்பான். அதே போல இந்த மாதிரி நாட்களிலே யாருடைய வாழ்க்கையிலாம் அப்படி நான் என்ன செய்வேன், என்ன செய்தாலும் வெற்றி இல்லையே, தோல்விக்குள்ளாகவே நான் இருக்கிறேனே என்ற மன நிலைமைகளோடு நீங்கள் இருக்கிறீர்களா? தேவன் இன்று உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். பேதுருவின் வாழ்க்கையிலே தோல்வியை வெற்றியாக மாற்றின தேவன் இன்று உங்களோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இயேசு ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். பேதுருவை தேவன் தேடி சென்றார், அவருடைய படகிலே அமர்ந்தார், அமர்ந்து சென்றார், இந்த படகை நீ ஆழத்திற்கு கொண்டு செல், அந்த இடத்திலே சொன்னார் இப்போது நீ வலையை போடு. அப்போது பேதுரு சொல்லுகிறார், ரா முழுவதுக்கும் சுவாமி நான் ஃபுல்லா இது பண்ணேன், ஆனா எனக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. ஆனால் தேவன் சொல், நான் சொல்லுகிறேன் நீ போடு. தேவன் சொல்லும் போது நாம் அது அந்த வார்த்தைக்கு கீழ்படியும் போது, அந்த வார்த்தையை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரும் போது நிச்சயமாக நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். பேதுருடைய வாழ்க்கையிலே அதுதான் நடந்தது. ரெண்டு படகு நிரம்பத்தக்க மீன்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. பேதுருடைய வாழ்க்கையிலே தோல்வியை தேவன் வெற்றியாக மாற்றினார். அதே போல யோவான் ரெண்டிலே நாம் பார்க்கிறோம், கானாவூர் கல்யாணத்திலே தேவன் பெரிய ஒரு அற்புதத்தை அந்த இடத்திலே செய்கிறார். அது மனுஷனால் கூடாது, அது தேவனால் மட்டுமே கூடும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை தேவன் அந்த இடத்திலே செய்கிறார். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். அந்த இடத்திலே குறைவு வரும்போது தேவன் அதை நிறைவாய் மாற்றுகிறார். அவருடைய வேலையிலே, அவருடைய வேலை வரும்போது தேவன் எல்லாவற்றையும் அது அழகாக தேவன் செய்கிறார். அவருடைய வேலையிலே அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன், அவர் மீது நாம் விசுவாசத்தை வைக்கிறோம். இயேசு யார்? அதே போல லாசரு மரித்து விட்டான், அவனை கொண்டு போய் அடக்கம் செய்து விட்டார்கள். நாற்றம் எடுக்கிறது, தேவன் சொல்கிறார் நிச்சயமாக அவன் உயிரோடு வருவான். லாசரே வெளியே வா என்று சொன்ன உடனே ஒரு மரித்த உடம்புக்குள்ளாக, ஹல்லேலூயா, ஒரு மரித்த உடம்புக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை சென்று அவனை உயிர்ப்பிக்கிறது, அவனை உயிர்ப்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறது. லாசரே வெளியே வா என்று சொன்ன உடனே லாசர் அந்த இடத்திலே எழுந்து வருகிறான். ஹல்லேலூயா. மரித்த எல்லா மரித்து போயிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லை, இனி நான் என்ன செய்வேன் என்று நாம் நினைக்கிறோம். சிலவேளை இப்போது யாராவது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிறது, தேவனுடைய வார்த்தை ஜீவனை கொண்டு வருகிறது, தேவனுடைய வார்த்தை ஜீவனாயும் ஆவியாயும் இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள் தான் இந்த வேத புத்தகத்திலே இருக்கிறது. இதை எடுத்து யாரெல்லாம் படிக்கிறார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை கொண்டு வருகிறார்களோ, இயேசுவின் மீது யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை ஒருபோதும் தோல்வி அல்ல, வெற்றியிலே கொண்டு தேவன் நடத்துகிறார். ஏனென்றால் அவர் யெகோவா நீசி. அவர் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கையிலே தோல்வி என்பதே இல்லை, ஊழியத்திலும் அவருக்கு வெற்றி. அவர் வாழும் போது எல்லா நாட்களிலும் அவர் சுகமாயிருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே நோய் என்பதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை தேவன் பெருக செய்கிறவராய் இருக்கிறார். வேலையிலே, படிப்பிலே, ஃபேமிலியில, பிசினஸ்ல, எல்லா ஏரியாக்களிலும் தேவன் நம்மளை வெற்றிக்குள்ளாக நடத்துகிறார். அதனாலதான் தேவன் இந்த உலகத்துக்கு நம்மீது அவர் தேவன் அன்பு வைத்தபடியினால் நம்மீது இருந்த அந்த கோப ஆக்கினையிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வருவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்து மனிதனாய் பிறந்தார். அடிமையின் ரூபம் எடுத்து நம்மை போல இந்த உலகத்திலே வந்து பாடுகளை அனுபவித்தார். அதனால் இந்த மனித சரீரத்திலே அவர் இருந்ததால் நாம் என்னென்ன பாடுகள் படுகிறோமோ எல்லாவற்றையும் தேவன் அறிவார். உணர்வு பூர்வமாக அறிகிற ஒரு தேவன். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் மீதுதான் நாம் விசுவாசத்தை வைக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் நன்மையானதையே நமக்கு தருகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில என்ன வேண்டுமோ தேவன் நமக்கு
தருகிறார். அவர் இந்த உலகத்திலே வந்தார் நம்மை அந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக. எல்லாவற்றையும் நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய சாபங்கள், நம்மளுடைய வியாதிகள், நம்மளுடைய பலகீனங்கள் எல்லாவற்றையும் அவர் தன் உடம்பிலே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் ஆணி அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்த இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். இன்றும் நம்முடனே கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மளை எல்லா இடங்களிலும் வெற்றிக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் மீதுதான் நாம் விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். இயேசு யார் அறிகிற இந்த அறிவிலே நாம் இன்னும் அதிகமாக வளர்வதற்கு இந்த வேத புத்தகத்தை நாம் வாசிக்க வேண்டும். இதன் மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசுவார். நம்மளுடைய நமக்கு ஞானமாகிய அவர் நமக்குள் வாசமாயிருந்து ஞானமுள்ள வழிகளிலே நம்மளை நடத்துவார், சத்திய வழிகளிலே நம்மளை நடத்துவார். ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். எல்லாவற்றையும் தேவன் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார். அவர் மீது நம்முடைய விசுவாசத்தை நாம் வைக்கிறோம். இதிலிருந்து நமக்கு தெரிகிறது, பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அதே போல நாம் எல்லோரும் சொல்ல முடியும், என்னுடைய வாழ்க்கையிலே கூட நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், அங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற இந்த விசுவாசத்தோடு நாம் வாழ்க்கையில ஒவ்வொரு அடியையும் விசுவாசத்தோடு எடுத்து வைக்கும் போது, தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வசனத்தின்படி நாம் நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயம். வெற்றிக்கு நேராக நடத்துகிறவர் நமக்கு முன்பாக செல்கிறார். சேனைகளின் அதிபதி அவர் நமக்கு முன்பாக செல்கிறார், நமக்கு வெற்றிக்குள்ளாக நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யெகோவாகிய தேவன் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.